Hi students, this is Alex here. Evaluate first subdivision pathina cube root of 9261 divided by 8000. So in the first subdivision la irukra rendu numbers ayum nama thani thaniya factors ah eluda porom. So modalla 9261 eduthukalam. So in the 9261 nama factors ah edukalam. Modalla nama 3 yala divide panna porom. So 3 times varum, inga 2 pogadhu, so 0 kodukom. 26 irukku, 8 times 24, balance 2 irukku, 21 na 7 times. Marubadi 3 la idu pogum, so 1 0 idu 2 times 6 27 irukku, last la 9 time pota varum. Aduthathu marubadi 3 time pota 3 3 is idu 9 aidum, balance 1 irukku, so 4 time pota 12, adukadhu 3. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது நம்ம 11 டைம் எடுத்துக்கலாம். ஸோ 11 த்ரீ டைம் 33 வரும். சாரி இது 11ல வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியாது. நம்ம 7ல ட்ரை பண்ணலாம். ஸோ 7 வந்து 4 டைம் 28. இப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 63 இருக்கும். ஸோ 9 டைம் 63. இது மறுபடியும் 7 அண்ட் 7. ஸோ இதை நம்ம 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 அப்படின்னு எழுதலாம். 7 into 7 into 7 அப்படினு எடுத்துக்கலாம். இது டோட்டலா 3 cube into 7 cube. இது நம்ம மொத்தமா 3 into 7 whole power 3 அப்படினு எடுத்துக்கலாம். இதே மாதிரி 8000 இருக்கு. இது நம்ம ஃபேக்டர்ஸா எடுக்கும்போது இது நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாவே எடுத்துக்கலாம். அதாவது 8 மட்டும் எடுத்துட்டோம்னா 2 டைம் போட்டா 4, மறுபடியும் 2 டைம் போட்டா 2. இது வந்து 000 இருக்கு இல்லையா? அதனால நம்ம இதை 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அப்படின்னு எடுத்துட்டு இது பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10 அப்படின்னு வரும். ஸோ எய்தர் நம்ம இது மாதிரி டைரக்டாக போடலாம், லெடி ஃபுல் ஃபேக்டர்ஸாக கண்டுபிடிச்சி மீதி எடுத்துக்கலாம். பட் இது ஜீரோஸ் இருக்கனால இது ஈஸியராக இருக்கும், அதனால நம்ம 10 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம 2 கியூப் அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை வந்து நம்ம 10 கியூப் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் இதை நம்ம டோட்டலாக 2 இன்ட்டு 10 ஹோல் பவர் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வேண்டியது கியூப் ரூட் ஆஃப் நியூமரேட்டரில் இருக்க நம்பர் வந்து 9261 டிவைடட் பை 8000. இப்போ இது பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் நியூமரேட்டரில் இருக்கிற நம்ம வந்து 3 இன்ட்டு 7 ஹோல் கியூப் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ 3 இன்ட்டு 7 ஹோல் கியூப். டினாமினேட்டர் வந்து 2 இன்ட்டு 10 ஹோல் கியூப். பட் இது ரெண்டுமே ஹோல் கியூப், நம்ம டோட்டலாக ஒரே கியூபாக எடுத்துக்கலாம். 3 இன்ட்டு 7 டிவைட் பை 2 இன்ட்டு 10, இதுக்கு மொத்தமாக ஹோல் கியூப் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் இது கியூப் ரூட் இல்லையா? கியூப் ரூட் அப்படின்னா ஹோல் பவர் 1/3 அப்படின்னு அர்த்தம். இந்த பவரில் இது ரெண்டும் ப்ராடக்ட் ஆச்சுன்னா கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு வந்து நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணால் 21, டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணால் 20. இதை யூஸ்வலாக நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனாக எழுதுவோம். ஸோ நமக்கு 21 இருக்கு, அண்ட் இதை வந்து 20 நம்ம டிவைட் பண்ணும்போது 1 டைம் 20 வரும், ரிமைண்டர் 1. ஸோ எப்பவுமே இதை வந்து நம்ம இதை கோஷன்ட் ரிமைண்டர் டிவைசர் அப்படின்னு எடுக்கும்போது QR/D இது மாதிரி எழுதுவோம். ஸோ இந்த இடத்துல கோஷன்ட் வந்து 1, ரிமைண்டர் வந்து 1 டிவைடட் பை 20. சப்டிவிஷன் 2 பாருங்க, இதில் நியூமரேட்டரில் இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம எடுத்துக்கலாம் 1728. இதை நம்ம ஃபேக்டர்ஸாக எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2 டிவைட் பண்ணலாம். 8 டைம் 16 வரும், பேலன்ஸ் 1 இருக்குது. ஸோ 6 டைம் 12, அடுத்தது 4. மறுபடியும் 2 டிவைட் பண்ணலாம். ஸோ 432. மறுபடியும் 2 டிவைட் பண்ணலாம். 216. அகெயின் 2 டைம் டிவைட் பண்ணலாம். 108. அகெயின் 2 டைம் டிவைட் பண்ணால் 54. மறுபடியும் 2 டைம் டிவைட் பண்ணால் 27. 27 வந்து 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 அப்படின்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு 3 டைம் போட்டால் 9, அதுக்கடுத்து 3 அண்ட் 3. ஸோ இந்த 1728 வந்து நம்ம 3 குரூப் பண்ணும்போது இதை மொத்தமாக 2 கியூப், இது ஒரு 2 கியூப், இது ஒரு 3 கியூப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 கியூப் இன்ட்டு 2 கியூப் இன்ட்டு 3 கியூப். இப்போ இதை நம்ம மொத்தமாக ஒரே கியூபாக போட்டுக்கலாம். இதை ஃபர்தராக 2 2 4 4 3 12, அப்போ 12 கியூப் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இதே மாதிரி 729 ஃபேக்டர்ஸாக நம்ம பிரிக்க போகிறோம்.
So 729 வந்து முதல்ல நம்ம 3 ல டிவைட் பண்ணலாம். So 3 2 times 6 balance 1 இருக்கு. 4 times 12 அடுத்து 3. அகைன் நம்ம 3 டைம் எடுத்துக்கலாம். So 8 போட்டா 24 வரும். அப்புறம் 1 வரும். மறுபடியும் 3 டைம் போட்டா 27. இது மறுபடியும் போன ஃபேக்டர்ஸ் மாதிரி. So 3 3 3 அப்படினு பிரிச்சாச்சு. இப்போ இதையே நம்ம வந்து ஒரு 3 3 ஆ ग्रूपिंग பண்ணும்போது இது வந்து பாத்தீங்கன்னா 3 क्यूब into 3 क्यूब இது மொத்தமா நம்ம 3 into 3 ஹோல் क्यूब அப்படினு எடுத்துக்கலாம். இது மொத்தமா 9 क्यूब அப்படினு எடுத்துக்கலாம். இப்போ क्वेश्चनல கொடுத்திருக்க இந்த என்டைர் டம் क्यूब ரூட்ல எழுதணும். சோ 1728 by 729 அப்படினு இருக்கு. 1728 divided by 729 क्यूब ரூட் அப்படிங்கிறது ஹோல் பவர் 1/3. இதில நம்ம நியூமரேட்டர் வந்து 12 அப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். டினாமினேட்டர் 9 அப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். சோ 12 க்யூப் டிவைடட் பை 9 க்யூப் இருக்கு. இதுக்கு ஹோல் பவர் 1/3 அப்படி வரும். இத நம்ம 12/9 ஹோல் பவர் 3 அப்படி போட்டுட்டு அதுக்கு ஹோல் பவர் 1/3 அப்படி எடுத்துக்கலாம். இது ரெண்டும் கேன்சல் ஆகும். தி பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 12/9. இத நம்ம 3 டேபிள் கட் பண்ணா 4/3. இது நம்ம வந்து டிவைட் பண்ணா 4/3 1 டைம் 3 பேலன்ஸ் 1. சோ இது வந்து கோஷன் ரிமைண்டர் பை டிவைசர் அப்படிங்கறது.